பகவத்கீதை பதினைந்தாவது அத்தியாய மகிமையை பற்றிய பத்மபுராண கதையை கேட்போமா கவுட தேசத்தில் நரசிம்மன் என்ற பெயருள்ள ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு பேருண்டன் என்ற ஒரு சேனாதிபதி அந்த சேனாதிபதி ஒரு சமயம் தானே ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசையால் அரசனையும் அவன் மனைவி மக்களையும் விரைவில் கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான் இதற்கிடையே ஒரு நாள் கால்ரா நோய் கண்டு அந்த சரப பேருண்டன் இறந்தான் தான் நினைத்த பாவத்திற்கு ஏற்ப அவன் சிந்து தேசத்தில் ஒரு குதிரையாய் பிறவி எடுத்தான் அந்த குதிரையின் லட்சணங்களை அறிந்து கவுட தேசத்தைச் சேர்ந்த ஒரு வைசியகுமாரன் அதை அதிக விலைக்கு வாங்கி தன் நகரத்திற்கு கொண்டு வந்தான் அந்த சமயம் நரசிம்ம மன்னன் புத்திர பௌத்தர்கள் புடைசூழ சுகமாக ஆட்சி புரிந்து வந்தான் வைசியகுமாரன் அந்த குதிரையை மன்னனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் அந்த குதிரையின் லட்சணங்களை பார்த்து மகிழ்ந்த அரசன் அந்த வைசியகுமாரனுக்கு பல வெகுமதிகள் அளித்து அனுப்பினான் அரசனும் அந்த குதிரை மீது ஏறி பல போர்களில் வெற்றி கண்டான் ஒரு நாள் அரசன் அந்த குதிரை மீது ஏறி வேட்டையாடுவதற்கு வனத்திற்கு சென்றான் தன்னுடன் வந்தவர்களை விட்டு தான் மட்டும் தனியாக காட்டில் இங்கும் அங்கும் திரிந்து வேட்டையாடி தாகத்தால் வருந்தினான் அவ்வரசன் பிறகு குதிரை மீது இருந்து இறங்கி குதிரையை ஒரு மரத்து நிழலில் கட்டிவிட்டு தண்ணீர் உள்ள இடத்தை தேடுவதற்காக ஒரு உயர்ந்த பாறை மீது ஏறினான் அப்பொழுது காற்றில் ஒரு ஓலை அடித்துக்கொண்டு வந்து அவன் எதிரில் விழுந்தது அந்த ஓலையில் ஏதோ எழுதியிருப்பதைக் கண்டு அதை கையில் எடுத்தான் அரசன் அதில் பகவத்கீதை பதினைந்தாம் அத்தியாயத்தின் அரை ஸ்லோகம் எழுதப்பட்டிருந்தது அதை அவ்வரசன் உறக்க படித்தான் என்ன ஆச்சரியம் அந்த ஸ்லோகத்தை கேட்டவுடன் அந்த குதிரை கீழே விழுந்து உதைத்துக் கொண்டு இறந்து விட்டது அரசன் அதன் அருகில் ஓடோடி வந்து கடிவாளம் சேனம் முதலியவைகளை அகற்றி குதிரையை எடுத்து நிறுத்த முயன்றான் ஆனால் அதன் உயிர் எப்பொழுதோ போய்விட்டது அப்பொழுது பழிச்சென்று ஒரு விமானம் ஆகாயத்தில் காணப்பட்டது அதில் சரப பேருண்டன் திவ்ய ரூபத்துடன் அமர்ந்து அரசனுக்கு விஷயத்தை விளக்கிவிட்டு விண்ணுலகம் சென்றான் அரசனும் அருகிலிருந்த ஒரு மலை மீது ஏறினான் அதன் மீது ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் உள்ளவரை அரசன் வணங்கி சுவாமி நான் ஏறி வந்த குதிரை எப்படி விண்ணுலகம் சென்றது இந்த ரகசியத்தை எனக்கு கூறி அருள வேண்டும் என்று வேண்டினான் அவர் முக்காலமும் அறிந்த மகான் எனவே அவர் அரசனைப் பார்த்து அரசே பேருண்டன் உன் சேனாதிபதி அவன் உன் மனைவி மக்களுடன் உன்னை கொன்று ராஜ்யத்தை கைப்பற்ற நினைத்தான் ஆனால் ஒரு வியாதியால் இறந்தான் பிறகு குதிரையாகப் பிறந்து உன்னிடமே வந்தான் நீ யாரோ எழுதிய கீதை பதினைந்தாவது அத்தியாய ஸ்லோகத்தை அல்லவா அதன் மகிமையால் அவன் முக்தி அடைந்தான் என்றார் அரசன் அவ்வந்தனரின் அடிப்பணிந்து கீதை பதினைந்தாவது அத்தியாயத்தை உபதேசம் பெற்றான் பிறகு மகனை சிம்மாசனத்தில் அமர்த்தி கீதை பதினைந்தாம் அத்தியாய பாராயண மகிமையால் அடைந்தான் கீதை பதினாறாவது அத்தியாய மகிமையை பற்றிய பத்மபுராண கதையை அடுத்த ஆடியோவில் கேட்போமா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்